வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம் மே மாதம் பதினேழாம் தேதி தொடக்கம் சர்வதேச விமான சேவைகள் இயக்க சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் முடிவு செய்திருக்கின்றது மே மாதம் பதினேழாம் திகதி தொடக்கம் சர்வதேச விமானங்கள் முழுமையாக இயக்க சவுதி அரேபியா அயர்லேண்ட்ஸ் தயாராக இருக்கும் என்று சவுதி அரேபியாவின் தகவல் தொடர்பு உதவி இயக்குனர் அறிவித்துள்ளார் முன்னதாக சிவில் ஏவியேஷன் பொது ஆணையகம் மே மாதம் பதினேழாம் திகதிக்குள் சர்வதேச விமானங்கள் மீண்டும் தொடங்கலாம் என்று அறிவித்திருந்தது சவுதி அரேபியா அயர்லேண்ட் சர்வதேச பயணத்துக்கான அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்குவது பிற ஐந்து மே மாதம் பதினேழு செஃபால் ஐந்தாம் திகதி மே மாதம் பதினேழாம் திகதி இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது வைரஸ் தொற்று நோயினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஒரு வருடம் முழுவதும் இடநீக்கம் செய்யப்பட்ட சர்வதேச விமானப் போக்குவரத்து எந்தவித கட்டுப்பாடுகளும் என்று சவுதி அரேபியர்கள் வெளிநாடுகள் செல்ல மீண்டும் அனுமதிப்பதை குறிக்கும் வகையில் உங்கள் பைகளை நீங்கள் ரெடி பண்ணி வைத்திருக்கின்றீர்களா என்று சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் தனது ட்விட்டர் பதிவில் இவ்வாறு ட்வீட் செய்திருக்கின்றார்கள் சர்வதேச விமான நிறுவனங்களுக்கான இட நீக்கத்தை முற்றிலுமாக நீக்கி சவுதி அரேபியாவின் விமான நிலையங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு செவ்வால் பிற ஐந்தாம் திகதி திறந்து சவுதி அரேபியா குடிமக்கள் வெளிநாடுகள் செல்ல அனுமதிக்க உள்ளதாக சிவில் ஏவியேஷன் பொது ஆணிகம் அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் வெளிநாடுகளிருந்து உம்ரா வருபவர்களுக்கான வழிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது அவர்கள் உம்ரா செய்ய ஆறு மணி நேரத்துக்கு முன்பாக மக்காவிலுள்ள பராமரிப்பு மையத்திற்கு சென்று அவர்கள் செலுத்தி கொண்ட தடுப்பூசி தொடர்பான விவரங்களை வழங்க வேண்டும் வெளிநாடுகளிலிருந்து உம்ராவுக்கு வரும் மக்களுக்கு கட்டுப்பாடுகளை அமைச்சகம் விதித்துள்ளது உம்ரா செய்வதற்கு ஆறு மணி நேரத்துக்கு முன் மக்காவில் உள்ள பராமரிப்பு மையத்துக்கு செல்வது யாத்திரைகளுக்கு ஒதுக்கப்பட்ட உம்ரா திகதி மற்றும் நேரத்தை உறுதி செய்தல் வேண்டும் சவுதி அரேபியாவின் ஹெயில் பகுதிகளில் வெள்ள நிறத்தில் போர்வையில் போல் காட்சி அளிக்கின்றது அங்கு ஆலங்கட்டி மழை பெய்து பொழிந்து தள்ளி இருக்கின்றது அநேக மக்கள் அதை பார்வையிடுவதற்கு செல்கின்றார்கள் சவுதி அரேபியாவின் ஹெயில் பகுதியில் இந்த பனிப்பொழிவுகளை நீங்கள் காணலாம் பாரம்பரிய ஆணையகம் உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு அப்துல் அசீஸ் வரலாற்று மையத்தில் நடைபெற்ற கண்காட்சி கலாச்சார துணை அமைச்சர் ஹமீத் முகமது ஃபாயிஸ் அவர்களும் கலாச்சார ஆணையங்களின் நிர்வாகத் தலைவர் அவர்களும் கலாச்சார அமைச்சகத்தின் ஊழியர்கள் முன்னிலையில் மற்றும் பாரம்பரிய கலாச்சாரம் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் பின் நைஃப் மற்றும் பஹரன் உள்துறை அமைச்சருக்கும் இடையில் விசிட சந்திப்பொன்றோ இடம்பெற்றிருக்கின்றது சவுதி அரேபியா பஹரன் பாதுகாப்பு மற்றும் இராணுவ குழுவின் இணைத்தலைவர்கள் தொடர்பான சந்திப்பு இதில் இடம்பெற்றிருக்கின்றது எகிப்து ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சவுதி அரேபிய அரசாங்கம் தமது ஆழ்ந்த இரங்கலை குறிப்பிட்டிருக்கின்றது எகிப்தில் நடந்த ரயில் விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மற்றும் தொண்ணூற்றி எட்டு பேர் கவலைக்கிடம் இந்த விபத்து தொடர்பாக சவுதி அரேபிய அரசாங்கம் தமது ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தி இருக்கின்றது இன்றைய நாணய பெருமதிகள் இந்திய ரூபாவில் பத்தொன்பது தசம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் இலங்கை ரூபாவில் ஐம்பத்தி ஒன்று தசம் முப்பத்தி ஒரு புள்ளிகள் சர்வதேச உம்ரா யாத்திரைகளுக்கு தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் ஆகும் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்தின் அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாளர் ஒம்ரா விண்ணப்பத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கை இதுவரை பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமானதை எட்டியுள்ளது ஒம்ரா செய்ய அனுமதி பெறுவதற்கு நோய் தடுப்பு ஒரு நிபந்தனை என்று விளக்கியுள்ளார் புனித ரமலான் மாதத்தில் சவுதி அரேபியாவுக்கு வெளியே வரும் யாத்திரைகளுக்கான அமைச்சின் பொறுமுறையானது யாத்திரிகளின் சுகாதிலைமையை தபக்கலான பயன்பாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது வைரசுக்கு எதிரான தடுப்பூசி சான்றிதழ் வைத்திருக்கும் வெளிநாட்டு யாத்திரைகள் சான்றிதழ் நம்பகத்தன்மை சரிபார்க்க உள்ள மையங்களில் ஒன்று செல்ல வேண்டும் குறைந்தபட்ச சம்பளத்தை நான்காயிரம் ரியால்களுக்கு உயர்த்துவதற்கான முடிவில் உள்ளடக்கப்பட்ட வகைகள் சவுதி அரேபியர்கள் குறைந்தபட்ச சம்பளத்தை மூவாயிரம் ரியால்களிலிருந்து நான்காயிரம் ரியால்களாக உயர்த்துவதன் முடிவின் கீழ் வரும் வகைகள் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அம்பளிப்படுத்தி இது இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது சவுதி அரேபியா தொழிலாளர் சந்தையில் ஏற்படும் மாற்றங்களுடன் வேகத்தை நிலநிறுத்தவும் சவுதி அரேபியா நாட்டரின் வருமானத்தை அதிகரிப்பதும் வேலை தேடுபவர்களின் தனியார் துறையின் ஈர்ப்பை அதிகரிப்பதும் இந்த முடிவின் பிரதான நோக்கம் மனிதவள செய்தி தொடர்பாடல் இந்த முடிவின் மிக முக்கிய பிரிவுகளாக முழுநேர சவுதி அரேபிய ஊழியர்கள் சவுதி அரேபியா ராட்சியத்தில் வசிக்கும் சவுதி அரேபியா மாணவர்கள் தொடர்ந்தும் பகுதிநீர வேலை செய்கின்றவர்கள் நிரந்தர அடிப்படை பகுதியில் பகுதி நேர வேலை செய்பவர்கள் நெகிழ்வான பணி மேற்கொண்ட தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய குறைபாடுகள் உள்ளவர்கள் இவர்கள் இந்த பிரிவின் முக்கிய பிரிவுகளாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கு மட்டுமே நான்காயிரம் ரியால் சம்பளம் தொடர்பான விதிமுறைகள் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் பெருமதிகள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு தசம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளிகள் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் பெருமதிகள் இருநூற்றி பதினான்கு தசம் எண்பத்தி ஒன்பது புள்ளிகள் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப தடுப்பூசி எடுத்துக்கொள்வது சிறந்தது என்று சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகத்தினால் விழிப்புணர்வுகள் செய்யப்பட்டு வருகின்றதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொள்ளாயிரத்தி எழுபது நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினொரு நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நபர்கள் ஆகும் சவுதி அரேபியா போக்குவரத்து அதன் டிஜிட்டல் பதிப்பில் அப்சர் தனிநபர்கள் பயன்பாடன் மூலம் ஓட்டுநர் உரிமத்தை அறிமுகப்படுத்துகின்றது அச்சிடப்பட்ட நகலை எடுத்துச் செல்லாவிட்டால் சான்றளிக்கப்பட்ட அல்லது மாற்றாக எளிதாக காண்பிக்க என்றும் கூறப்பட்டிருக்கின்றது ஊதா நிறத்தின் வாசனை மற்றும் பூக்கள் அப்கா பகுதியில் இது காணப்படுகின்றது சவுதி அரேபியாவில் வெவ்வேறு இடங்களில் இந்த அழகான காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக அப்கா பகுதியில் இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நகரங்களும் ஆராய்வதற்கும் பாராட்டுவதற்கும் தனித்துவம் உள்ளது போன்று அப்கா பகுதியில் இந்த வசந்த காலத்தில் இந்த மரங்கள் குலுங்க கண்டனம் சவுதி அரேபியாவிலிருந்து இருந்து வெக்கேசன் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா சென்று மீண்டும் வராவிட்டால் மூன்று வருடங்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைய தடை போலீஸ் சலுகைகள் லிங்க் இப்படி வந்தால் நீங்கள் கிளிக் செய்ய வேண்டாம் இது ஒரு விழிப்புணர்வு பதிவும் போலீஸ் சலுகைகள் லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் போன்று உங்களுக்கு சலுகைகள் பெறும் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுக்கு பாரிய தொகைகள் விழுந்திருப்பது போன்று இப்படியான லிங்கிகள் வந்தால் கிளிக் செய்ய வேண்டாம் இதன் விபரீதம் அதிகம் ஆகவே இது போன்ற லிங்க் உங்களுக்கு வந்தால் நீங்கள் கிளிக் செய்ய வேண்டாம் நீங்கள் ஒருவேளை கிளிக் செய்தால் உங்கள் போன் ஹக் செய்யப்படும் உங்கள் கை உள்ள தரவுகள் திருடப்படலாம் இதுபோல் போலியாக வரும் லிங்குகளை கவனமாக இருங்கள் இது ஒரு விழிப்புணர்வு பதிவும் இந்தியாவிலிருந்து ஓமான் வழியாக சவுதி அரேபியாவுக்கு வரலாம் ஓமான் நாடு விதித்திருந்த தடைகளை நீக்கியுள்ளது இதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஓமான் வழியாக சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் வரலாம் அனைத்து விதமான விசா வைத்திருப்பவர்கள் ஓமான் நாட்டுக்கு நுழைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதியன்று ஓமானில் ரெசிடென்ஸ் விசா வெத்திருப்பவர்கள் மட்டும் நுழைய அனுமதிப்பார்கள் பிற விசிட் விசா மற்றும் டூரிஸ்ட் விசா வெத்திருப்பவர்கள் ஓமானில் நுழைய தடை விதித்தார்கள் என்பதும் நினைவூட்டத்தக்கது இந்த தடை நீக்கியதன் மூலம் ஓமானில் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தலை முடித்துவிட்டு நீங்கள் சவுதி அரேபியா வருவதற்கு எந்த தடையும் இருக்காது சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட சட்டத்தை மீறியதன் அடிப்படையில் ஏழு பேரை சவுதி அரேபியா போலீசார் கைது செய்திருக்கின்றனர் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சவுதி அரேபியா இராட்சியத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு சுகாதார விதிமுறைகளின் அடிப்படையில் வைரஸ் தொற்று விதிமுறைகளை மீறியதன் அடிப்படையில் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு சம்பவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார் சுகாதார பாதுகாப்பு அதிகாரி சவுதி அரேபியா இராட்சியம் முழுவதும் கடந்த ஒரு வார காலப்பகுதியில் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு விதிமீறல்களின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டு இவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன புனித ரமலான் மாதத்தில் பரகதரம் உம்ரா யாத்திரிகளின் பாதுகாப்பிற்காக மசியூது அல் கரம் தூய்மைப்படுத்தும் பணிகள் ஒவ்வொரு நாளும் தொடர்கின்றன ரமலானை முன்னிட்டு சவுதி அரேபியா வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ள இலவச பேரித்தம் பழங்கள் நன்றி மீண்டும் இனிமரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம் சவுதி அரேபியா டெலிகிராம் குறிப்பில் இணைய விரும்பும் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்க் தந்திருக்கின்றோம் அதில் சென்று நீங்கள் இணைந்து கொள்ளலாம் மற்றும் சவுதி அரேபியா பற்றிய தகவல்கள் செய்திகள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் நேரடியாக டெலிகிராம் குறிப்பில் நீங்கள் பதிவிடலாம் நன்றி